நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. காமாட்சி விளக்கு நன்மைகள். விளக்குகளில் வட்டமுகம், இரட்டை முகம் முதல் ஐந்து முகம் என பல விதங்களில் காணப்படுகின்றன. இவற்றிற்கெல்லாம் சிகரம் வைத்தாற் போல இல்லங்களில் ஏற்றப்படும் காமாட்சி விளக்கு திகழ்கிறது. இது பெரும்பாலும் பல வீடுகளில் இருக்கும். காமாட்சி விளக்கை ஏன் பெரும்பாலானவர்கள் பயன்படுத்துகிறார்கள்? அந்த விளக்கை வீட்டில் ஏற்றி வைப்பதால் என்ன நன்மை ஏற்படும் என்பதை இப்போது காணலாம். உலக மக்களின் நன்மைக்காக தவம் இருந்தவர் காமாட்சி அம்மன். அவர் அப்படி தவம் இருந்த வேளையில் சகல தெய்வங்களும் காமாட்சி அம்மனுக்குள் அடங்கியது. இதன் காரணமாக காமாட்சி அம்மனை வழிபட்டாலே ஒருவருக்கு அனைத்து தெய்வங்களையும் வழிபட்ட பலன் கிடைத்துவிடும். காமாட்சி அம்மனுக்குள் சகல தெய்வங்களும் அடக்கம் என்பதால் ஒவ்வொருவரும் தங்களுடைய குலதெய்வங்களை நினைத்து கொண்டு காமாட்சி விளக்கை ஏற்றி வணங்குவது ஐதீகம். இதனால் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கு காமாட்சி அம்மனுடைய அருளும் அவரவர் குலதெய்வத்தின் ஆசியும் கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஒரு சிலருக்கு தங்களுடைய குலதெய்வம் எது என்பது தெரியாமல் இருக்கலாம். அப்படிப்பட்டவர்கள் காமாட்சி அம்மனையே குலதெய்வமாக நினைத்து கொண்டு, நீயே என் குலதெய்வமாயிருந்து என் குலத்தை காப்பாற்று என வணங்கியபடியே விளக்கேற்றி வழிபடுவார்கள். இதற்கு காமாட்சி தீபம் என்று பெயர். அனைத்து தெய்வங்களின் அருளையும் ஒன்றாக பெறுவதற்காகத்தான் திருமண சமயங்களில் கூட மணமக்களின் கையில் காமாட்சி விளக்கு ஏந்தி கொண்டு வலம் வர சொல்கிறார்கள். திருமணமாகி கணவன் வீட்டிற்கு செல்லும் மணப்பெண் அங்கு முதன் முதலில் காமாட்சி விளக்கு ஏற்றுவதற்கும் இதுதான் காரணம். அதோடு காமாட்சி விளக்கில் குலதெய்வம் இருந்து அருள் புரிவதால் முதன் முதலில் அந்த விளக்கு ஏற்றுவதன் மூலம் அவர்களின் குலம் தழைத்து வளரும் என்பது நம்பிக்கை. மங்களப் பொருட்களில் இந்த காமாட்சி விளக்கும் ஒன்று. காமாட்சி விளக்கு புனிதமானது. இதில் கஜலட்சுமியின் உருவமே பொறிக்கப்பட்டிருக்கும். இது எல்லா வீடுகளிலும் இருக்க வேண்டிய விளக்கு. பூஜைக்கு முன் பூவும் பொட்டும் வைத்து மங்களத்துடன் தீபம் ஏற்றி தினமும் வழிபட்டு வந்தால் வறுமை விலகும். மணப்பெண்ணுக்கு சீர்வரிசைகளை தரும்போது காமாட்சியம்மன் விளக்கும் இரண்டு குத்து விளக்குகளும் அவசியம் வழங்குவார்கள். சிலர் தம் முன்னோர்கள் ஏற்றிய காமாட்சியம்மன் விளக்கு சுடர் தொடர்ந்து நிலைத்து எரியும்படி கவனித்துக் கொள்கின்றனர். பல குடும்பங்களில் பரம்பரை பரம்பரையாக காமாட்சியம்மன் விளக்குகளை பாதுகாப்பாக வைத்திருப்பார்கள். புதுமனை புகும்போதும் மணமக்கள் மணப்பந்தலை வலம் வரும்போதும் எல்லா இருள்களையும் நீக்கியபடி அருள் ஒளியை அனைவருக்கும் அருளியபடி முன்னால் பக்தியுடன் ஏந்தி செல்லப்படும் விளக்கு இந்த காமாட்சியம்மன் விளக்கு. விளக்கு பூஜையின் போது கவனிக்க வேண்டியவை: விளக்குகளை நன்றாக கழுவி அதனை சுத்தமான தாம்பாளம் அல்லது பலகையில் மட்டுமே வைக்க வேண்டும். பூஜைக்கு உடைந்த கீறல் விழுந்த விளக்குகளை பயன்படுத்தக்கூடாது. திரியேற்றிய பின்பு விளக்கு அசையாமல் பார்த்து கொள்ள வேண்டும். விளக்கிற்கு பூமாலை மற்றும் மாங்கல்ய கயிற்றை சூட்டலாம். சுடரிலிருந்து பத்தி மற்றும் சூடத்தை கண்டிப்பாக கொளுத்தக்கூடாது. எண்ணெயை அடிக்கடி ஊற்றாமல் முதலிலேயே நிரப்பி ஊற்றிக்கொள்ள வேண்டும். திரிகள் புதிதாகவும் கெட்டியானதாகவும் இருக்க வேண்டும். வீடுகளில் பூஜை செய்யும் போது விளக்கை கிழக்கு பக்கம் பார்த்து வைத்து அதற்கு வலப்புறத்தில் வடக்கு முகமாக அமர்ந்து கொள்ள வேண்டும். விளக்குகளை தீக்குச்சியால் நேராக பற்ற வைக்காமல் துணை விளக்கின் உதவியோடு மட்டுமே ஏற்ற வேண்டும். பூஜை முடியும் வரை ஸ்லோகங்களை எல்லோரும் சேர்ந்து ஒரே மாதிரியான குரலில் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒருவர் உயர்த்தியும் ஒருவர் தாழ்த்தியும் குரல் கொடுக்கக்கூடாது. மேலும் இதுபோன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி.